ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். என்னங்க மாவு தீந்துருச்சா? தோசைக்கும் மாவுக்கும் அரைச்சி வச்ச மாவு தீந்துருச்சா? சப்பாத்தி போடுறதுனா பெரிய வேலையாக இருக்குல்ல. ஈஸியாக ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாமா? சிக்கன் குழம்பு இருக்குது. சண்டே அதுவுமா மதியானம் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. நைட்டுக்கு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இந்த ஒரு அரிசி மாவு இருந்துச்சுன்னா போதும் வீட்டில். இதை நம்ம ஈஸியாக குயிக்காக அந்த டின்னரை நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலாம், என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீர் தோசை. ஆமாங்க, இதுக்கு வந்து அரிசி மாவு இருந்தால் போதும். நான் பாருங்கள், ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து மாவு வந்து தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், அதுலேயே 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம இந்த நீர் தோசைக்கான மாவு தண்ணி மாதிரி இருக்கணும். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த நீர் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல் முதல்ல கிரீஸ் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தனா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம். தோசை ஊற்றுறக்கு முன்னாடி கல் நல்லா சூடாயிருச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாவில் வந்து உங்களால் தோசை மாதிரி சுற்றி சுற்றி ஊற்ற முடியாது. இது இந்த மாதிரி தான் தெளித்து தெளித்து விடணும். இது வந்து சிக்கன் குழம்பு இருந்தது, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைனாலும் ஒரு அவசரத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி இதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி பொடி, அப்புறம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் கடலை பொடி போட்டிருந்தேன், வேர்க்கடலை பொடி, அது கூட சூப்பராக இருக்கும். அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பொடி உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு கூட வந்து இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவியை தான் சர்வ் பண்ண போகிறோம். அந்த கிரேவி வந்து செஞ்ச வீடியோவும் இருக்குது நம்ம சேனலில், அதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இது செவப்பாலாம் வராதுங்க, தோசை வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுக்கு எப்படி சாய்ஸ், உங்கள் சாய்ஸ் ஊற்றி நீங்கள் சுட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு. இன்னொரு தோசையை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். கல்லை எதுக்கும் கிரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தோசையும் ஆயிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, ரொம்ப குவிக்காக பண்ண ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த நீர் தோசைக்கும் டேஸ்ட்டு சும்மா அள்ளும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், பார்த்தீங்கல்ல இன்றைக்கி நம்ம இந்த நீர் தோசை எவ்வளோ குவிக்காக எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த சிக்கன் குழம்புக்கு இல்லை மட்டன் குழம்புக்கு இல்லை எது எந்த வகையான சட்னியாக இருந்தாலும் சரி இந்த நீர் தோசைக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.